கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அருமையான சங்கீதம் 74வது சங்கீதம். இது ஆசாபின் சங்கீதம். அதில் முதல் வசனத்தில் ஆசாப் சொல்லுகிறார், தேவனே நீர் எங்களை என்றென்றைக்கும் ஏன் தள்ளி விடுகிறீர்? என்ன கேட்குறாரு? என்றென்றைக்கும் ஏன் தள்ளி விடுகிறீர்? இந்த வசனத்தை வாசிக்கும் பொழுது உண்மையிலேயே நான் ஆசாபை குறித்து எனக்கு ரொம்ப சந்தோஷம் இருந்தது. என்னன்னு கேட்டால், இன்னைக்கு சபை மக்களுக்கு தேவன் ஆசீர்வதிக்கிறவர்னு தெரியுது, பாவங்களை மன்னிக்கிறவர்னு தெரிகிறது, உயர்த்துகிறவர் அதெல்லாம் தெரியுது. ஆனால் அவருடைய பிள்ளையாகிய நான் தவறு செய்யும்போது தேவன் என்னை தள்ளி விடுகிற தேவனாகவும் இருக்கிறார் என்பது அநேகருக்கு தெரிகிறதில்லை, ஆனால் ஆசாபுக்கு தெரிந்திருந்தது. இல்லை, என்ன கேட்டார்? தேவனே நீர் எங்களை என்றென்றைக்கும் ஏன் தள்ளி விடுகிறீர்? தேவன் தள்ளி விடுவாரா சிஸ்டர்? தாயை போல தேற்றுகிறவர் ஆச்சே, தகப்பன் சுமப்பது போல சுமக்கிறவர் ஆச்சே, அந்த தேவன் நம்மளை தள்ளி விடுவாரா? எஸ், ஆசாபுக்கு தெரிந்திருந்தது. தெரிந்திருந்ததுனால தான் அவர் கேட்கிறார், தேவனே ஏன் இஸ்ரவேல் சபையை நீர் தள்ளி விடுகிறீர்? எஸ், மனுஷன் தள்ளி விடுவான், பிசாசும் தள்ளி விடுவான், அது நமக்கு தெரியும். ஆனால் தேவன் தள்ளி விடுவாரா? எஸ், தேவனும் தள்ளி விடுகிற தேவனாயிருக்கிறார். தாவீது சொல்கிறாரு, நான் விழும்படி நீ என்னை தள்ளினாய், கர்த்தரோ எனக்கு உதவி செய்தார். எஸ், சத்துரு நம்மளை தள்ளி விடும் பொழுது கர்த்தர் உதவி செய்து நம்மளை காப்பாற்றுகிற தேவனாயிருக்கிறார். மனுஷன் தள்ளி விடும்போதோ கர்த்தரை நோக்கி பார்க்கும்போது அவர் நம்மளை விடுவிக்கிற தேவனாயிருக்கிறார். ஆனால் தேவன் தள்ளி விட்டார்னா எங்கே போக முடியும்? ஜீசஸ் சிஸ்டர் தள்ளி விடுவாரா? நீங்கள் ஆதியாகம புஸ்தகம் 4:4-5 வசனத்தை பார்ப்பீங்கன்னா, தேவன் படைத்த முதல் மனிதன் ஆதாம் ஏவாள், அவர்கள் பெற்றெடுத்த பிள்ளைகள் காயின் ஆபேல், இவங்க ரெண்டு பேருக்கும் ஒரு உணர்வு வந்தது, நாம் ஆண்டவருக்கு காணிக்கை செலுத்த வேண்டும். ரெண்டு பேருமே காணிக்கைகளை கொண்டு வந்து தேவனுக்கு செலுத்தினார்கள். அங்கு வேதம் சொல்லுது, கர்த்தர் ஆபேலையும் அவன் காணிக்கையும் அங்கீகரித்தார், காயினையும் அவன் காணிக்கையையும் அங்கீகரிக்கவில்லை. அப்போ ரிஜெக்ட் பண்ணிட்டார்ன்னு தானே அர்த்தம்? காணிக்கையை ரிஜெக்ட் பண்ணுகிற தேவன். நீங்கள் லூக்கா சுவிசேஷம் 18:16 வருவீங்கன்னா, ஒரு தேவனுடைய ஆலயத்தில் பரிசேயன் ஆயக்காரன் ரெண்டு பேரும் போய் ஜெபம் பண்ணுறாங்க. அந்த ரெண்டு பேருடைய ஜெபத்தில் ஆண்டவர் ஆயக்காரன் ஜெபத்தை அங்கீகரித்தார், பரிசேயன் ஜெபத்தை தள்ளிவிட்டார். இப்போ ஜபத்தை கூட தள்ளி விடுவாரா சிஸ்டர்? எஸ், அங்கே காயின் ஆபேல் வாழ்க்கையில் காணிக்கையை ரிஜெக்ட் பண்ணினார், இங்கே பரிசேயன் ஆயக்காரன் காரியத்தில் ஜபத்தை ரிஜெக்ட் பண்ணினார். நீங்கள் மத்த எழுதின சுவிசேஷம் 7:22-23 பார்ப்பீர்கள் என்றால், சில ஊழியத்தை கூட தேவன் ரிஜெக்ட் பண்ணுகிறவராக இருக்கிறார். ஒரு கூட்டம் வந்து ஆண்டவர்கிட்ட சொல்லுதான், உமது நாமத்தினாலே தீர்க்க தரிசனம் சொன்னோம், உமது நாமத்தினாலே பிசாசுகளை துரத்தினோம், உமது நாமத்தினாலே அற்புதங்களை செய்தோம் அப்படின்னு இயேசுட்ட போய் சொல்கிறாங்களாம். ஆண்டு சொல்கிறாராம், உங்களை நான் ஒரு காலும் அறியவில்லை, அகன்று போங்கள். பார்த்தீங்களா, ஆண்டவர் காணிக்கையையும் தள்ளிவிடுகிறார், ஜபத்தையும் தள்ளிவிடுகிறார், ஊழியத்தை கூட தள்ளிவிடுகிறார். ஆண்டவருடைய விருப்பம் நல்ல ஜபிக்கணும், ஆண்டவருடைய விருப்பம் ஊழிய செய்யணும், ஆண்டவருடைய விருப்பம் நம்மளால் இயன்ற அளவுக்கு கர்த்தருக்கு கொடுக்கணும். அதே நேரத்தில் நம் காணிக்கையை விட
நம் ஜபத்தை விட நம் ஊழியத்தை விட நான் தேவனுக்கு பிரியமாய் இருக்கும்போதுதான் அவர் என் காணிக்கையானாலும் ஜபமானாலும் ஊழியமானாலும் அங்கீகரிக்கிறாரே ஒளிய தேவனுக்கு பிரியமில்லாத வாழ்க்கை வாழும்போது என் ஜபமானாலும் என் ஊழியமானாலும் என் காணிக்கையானாலும் தேவன் ரிஜெக்ட் பண்ணுகிறவராய் இருக்கிறார் வாழ்கிற வாழ்க்கை ஒரே ஒரு வாழ்க்கை தேவனால் தள்ளப்பட்டு விடாதீர்கள் நம்ம ஜபத்தை தேவன் தள்ளிவிடக் கூடாது நம்ம செய்கிற ஊழியத்தை தேவன் ரிஜெக்ட் பண்ணிரக் கூடாது நம்ம கொடுக்கிற தசம பாகம் காணிக்கையை தேவன் ரிஜெக்ட் பண்ணுகிற அளவுக்கு ஒரு வாழ்க்கையை நாம் வாழ்ந்து விடக் கூடாது இன்னைக்கு செய்திக்கு தலைப்பு தேவனால் தள்ளப்பட்டு விடாதீர்கள் மனுஷன் தள்ளினா பரவாயில்ல வீடு கட்டுகிறவர்கள் ஆகாது என்று தள்ளின கல்லு மூளைக்கு தலைக்கல் ஆயிற்று அது கர்த்தராலே ஆயிற்று மனுஷன் தள்ளிட்டானா இயேசுகிட்ட வந்ததுனால அதை பத்தி கவலை வேண்டாம் கர்த்தர் தூக்கி விட்டுருவார் பிசாசு உங்களை தள்ளிட்டானா ஆண்டவரை பிடிக்கும் போது ஆண்டவர் நம்மளை தூக்கி விட்டுருவார் ஆனால் தேவனால் தள்ளப்பட்டு விடாதீர்கள் ஹல்லேலூயா இன்றைக்கு நம்ம வேதத்திலிருந்து ஒரே ஒரு மனிதனை குறித்து தியானிக்க போகிறோம் அப்போஸ்தலர் நடபடிகள் 13:22 அங்க வேதம் சொல்லுகிறது பின்பு அவர் அவனை தள்ளி பின்பு கர்த்தர் சவுலை தள்ளி தாவீதை அவர்களுக்கு ராஜாவாக ஏற்படுத்தினார் நடுங்க செய்கிற ஒரு வசனம் இது சவுல் யார் இஸ்ரவேலின் முதல் ராஜா சவுல் யார் தேவனால் அடையாளம் காட்டப்பட்டவன் சவுல் கழுதையை தேடி காணா போன கழுதையை தேடி அலைந்து கொண்டிருக்கும் பொழுது ஆண்டவர் சாமுவேல்கிட்ட சொல்லுகிறார் 1 Samuel 9:16 ஆண்டவர் சாமுவேல்கிட்ட பேசுகிறார் நாளை இந்நேரத்தில் பெஞ்சமின் நாட்டானாகிய ஒரு மனுஷனை உன்னிடத்தில் அனுப்புவேன் யார் அனுப்புனது தேவன் அவனை என் ஜனமாகிய இஸ்ரவேல் மேல் அதிபதியாக அபிஷேகம் பண்ண கடவாய் அவன் என் ஜனத்தை பெலிஸ்தேரின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிப்பான் என்று வெளிப்படுத்தினார் அப்ப தேவனால அடையாளம் காட்டப்பட்ட மனுஷன் தேவனால முன்குறிக்கப்பட்ட மனுஷன் தேவனால தெரிந்து கொள்ளப்பட்ட மனுஷன் இஸ்ரவேலின் முதல் ராஜா அழைப்பு முதல் கொண்டு வருகிறது என்ன அழைப்பு என் ஜனத்தை பெலிஸ்தேரின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிப்பான் அழைப்போட சவுலை தேவன் அட்ரஸ் பண்ணி தன் ஜனத்துக்கு முதல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணி கழுதைய தேடி போன சவுல ராஜாவாக உயர்த்தினார் தாழ்வில் இருந்து உன்னதத்திற்கு உயர்த்தினார் அப்படி உயர்த்தப்பட்ட மனுஷனை தேவன் தள்ளினார் ஹல்லேலூயா இந்த சவுல் இஸ்ரவேலின் முதல் ராஜா மாத்திரமல்ல 1 Samuel 10 அதில் 6:13:2 பார்ப்பீர்கள் என்றால் கர்த்தருடைய ஆவி உன்மேல் இறங்குவார் நீ அவர்களோடு கூட தீர்க்க தரிசனம் சொல்லி வேறு மனுஷனாவாய் தேவனுடைய ஆவியை பெற்றவர் இன்னும் ஒரு படி மேலே போய் ஆவியின் வரத்தை பெற்று தீர்க்க தரிசனம் சொன்னவரை தேவன் தள்ளினார் சவுல் ஏதோ ஒரு இடத்துல தீர்க்க தரிசனம் சொன்னார்னு எழுதப்படல வேதத்துல பல இடங்கள்ல எழுதப்பட்டிருக்கு சவுல் சவுல் மேல தேவ ஆவியானவர் இறங்கினார் சவுல் தீர்க்க தரிசனம் சொன்னான் எஸ் 13 பாருங்க அவன் தீர்க்க தரிசனம் சொல்லி முடிந்த பின்பு மேடையின் மேல் வந்தான் என் அன்பு தேவ ஜனமே அழைக்கப்பட்டவர்களுக்குள்ளே மேன்மையான தலைமையான இடத்தில் தேவன் சவுலை வைத்தார் கழுதையை தேடி போன சவுல தேவன் அழைக்கப்பட்ட 30 பேருக்குள்ளே தலைமையான இடத்தில் வைத்தார்
அவருடைய ஆவியினால் நிரப்பினார். தீர்க்க தரிசனம் சொல்லுகிற வரத்தையும் கொடுத்தார். உன்னத லெவலுக்கு உயர்த்தப்பட்ட சவுல இப்ப சொல்றாரு, நான் அவனை தள்ளி அந்த இடத்துக்கு தாவீதை கொண்டு வர விரும்புகிறேன். தேவனால் தள்ளப்பட்டு விடாதீர்கள், அது அபாயகரமானது. மனுஷனால் தள்ளப்பட்டா பரவாயில்ல, பிசாசு தள்ளினாலும் பரவாயில்ல, தேவனால் தள்ளப்பட்டு விடாதீர்கள். எஸ், தேவன் சவுலை ஏன் தள்ளினார் என்று ஒரு மூன்று காரியங்களை நம்ம தியானிக்க போகிறோம். ஏன் தள்ளினார் தெரியுங்களா? அந்த காரியம் நம்ம வாழ்க்கையில இருந்தாலும் நம்மளை தேவன் தள்ளி விடுகிறவரா இருக்கிறார். தேவன் ஏன் சவுலை தள்ளினார்? 1 Samuel 15:23 பிந்திய பகுதி சொல்லுது. சாமுவேல் சவுலை பார்த்து சொல்றார், நீர் கர்த்தருடைய வார்த்தையை புறக்கணித்தபடியினாலே அவர் உன்னை ராஜாவாய் இராதபடிக்கு புறக்கணித்து தள்ளினார். ஏன் தள்ளினாரு? தேவனுடைய வார்த்தையை நிறைவேற்றாதபடியால். வாழ்க்கையில ரொம்ப முக்கியம் என்ன தெரியுங்களா? தேவன் எழுதி கொடுத்த இந்த வார்த்தையின்படி வாழ்க்கை வாழ வேண்டும். ஒரே ஒரு வாழ்க்கை, வாழ்க்கை எப்ப முடியும்னு யாருக்கும் தெரியாது. நம்ம வாழ்க்கையில எப்ப எது நடக்கும் ஒன்றுமே தெரியாது. தேவன் அவருடைய ஜனமாகிய நம்மள்கிட்ட எதிர்பார்க்கிறதெல்லாம் இந்த வார்த்தையின்படி வாழ வேண்டும். தேவன் ஏன் சவுலை புறக்கணித்தார்? நீ கர்த்தருடைய வார்த்தையை புறக்கணித்தபடியினாலே அவர் உன்னை ராஜாவாயிராதபடி புறக்கணித்தார். எஸ், ஆண்டவர்கிட்ட பச்ச பாதமே கிடையாது. ஆண்டவர் இவன்கிட்ட சொல்லியிருந்தார், சவுல் என் ஜனத்தை நான் மோசேயின் கையினால விடுதலையாக்கி கொண்டு வரும் பொழுது அமலேக்கியர் தடுத்துட்டாங்க, அதை என் மனசுல வைத்திருக்கிறேன். நான் வழி நடத்தி வர என் ஜனத்தை அமலேக்கு தடுத்துட்டான், அதை என் மனசுல வச்சிருக்கிறேன். அதனால நீ ராஜாவான உடனே முதல் ப்ராஜெக்ட் ஒர்க் என்னன்னா அந்த அமலேக்கியன் பூமியிலேயே இராதபடி நாசம் பண்ணு. அமலேக்கனுடைய வம்சமே இராதபடி சங்கரித்து போடு, அழித்து போடு. யாருக்கும் இரக்கம் காட்டாத, சின்ன புள்ள கை குழந்தைன்னு பார்க்காத, புருஷன் என்று ஸ்திரீ என்று பார்க்காத. என் ஜனத்தை நான் நடத்தும் போது அவன் வழி மறித்தபடியினால அவன் வம்சமே பூமியில இருக்க கூடாது, வேரோட சங்கரித்து போடுன்னு தெய்வம் சொல்லி இருந்தார். ஆனா இவன் என்ன செஞ்சிட்டான் தெரியுங்களா? ஆண்டவர் சொன்ன வார்த்தையில 50% கீழ்படிந்து 50% கீழ்படியில ஆண்டவருடைய உள்ளம் எரிகிறது. சாமுவேல்ட்ட சொல்லுகிறார், சாமுவேல் சவுல் என் வார்த்தையை புறக்கணித்து விட்டான், அதனால அவன் இனிமே ராஜாவா இராதபடி நான் அவனை புறக்கணித்து தள்ளினேன் என்று போய் அவனிடம் சொல் என்றார். எஸ், இந்த வார்த்தையை கை கொள்ளாமல் செய்கிற ஊழியம், இந்த வார்த்தையின்படி வாழாமல் செய்கிறவங்களுடைய ஜபம், இந்த வார்த்தைக்கு கீழ்படியாமல் கொடுக்கிற காணிக்கை தசம பாகத்தை என் தேவன் தள்ளி விடுகிறவரா இருக்கிறார். தள்ளினார். இப்ப பாருங்க, சாமுவேல் சவுலை நோக்கி போறாரு. சவுல் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? 1 Samuel 15:13 சவுல் அவனை நோக்கி, ஊழியக்காரராக சாமுவேலை நோக்கி, நீர் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர், கர்த்தருடைய வார்த்தையை நிறைவேற்றினேன் என்றான். இது உண்மையா பொய்யா? இது உண்மையா பொய்யா? அங்க ஆண்டவர் சொல்லிட்டார், என் வார்த்தையை சவுல் புறக்கணித்து விட்டான்னு. இங்க என்ன சொல்றான்? நீர் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர், கர்த்தருடைய வார்த்தையை நிறைவேற்றினேன் என்று பொய் சொல்லுகிறார். அதன் பிறகு சாமுவேல்
சவுல் செய்த பாவத்தை சுட்டி காட்டுகிறார், உணர்த்துகிறார். அப்ப அவன் என்ன செஞ்சிருக்கணும்? என் அன்பு தேவ ஜனமே, நம்முடைய பாவம் உணர்த்தப்படும் போது நாம் செய்கிற தவறுகள் ஊழியக்காரரால் சுட்டி காட்டப்படும் போது நாம் செய்ய வேண்டிய காரியம் மனம் திரும்ப வேண்டும், மனம் திரும்ப வேண்டும். இப்ப சாமுவேல் சவுல் செய்த பாவத்தை சுட்டி காட்டுகிறார். சவுளுக்கும் தெரிஞ்சிருச்சு, நான் பாவம் செஞ்சிட்டேன்னு. இப்ப என்ன பண்றான் பாருங்க. 1 Samuel 15:30 அதற்கு அவன், நான் பாவம் செய்தேன், இப்போது என் ஜனத்தின் மூப்பருக்கும் முன்பாகவும் இஸ்ரவேலுக்கும் முன்பாகவும் நீர் என்னை கனம் பண்ணி. நான் பாவம் செஞ்சேன், மனம் திரும்புறேன்னு சொல்லல. நான் பாவம் செஞ்சிட்டேன், ஐயோ தப்பு பண்ணிட்டேன், உடனே நான் மனம் திரும்புறேன், ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்கிறேன்னு அந்த வார்த்தையை சவுல் சொல்லல. சவுல் சொன்ன வார்த்தை, நான் பாவம் செஞ்சிட்டேன் உண்மைதான், ஆனாலும் என் ஜனத்திற்கு முன்பாக, என் ஜனத்தின் மூப்பருக்கு முன்பாக நீ என்ன கனம் பண்ணு. ஹல்லேலூயா. கனம் பண்ணி அடுத்து சொல்றான் பாருங்க, கனம் பண்ணி நான் உம்முடைய தேவனாகிய கர்த்தரா. எங்க சாமுவேலுக்கு தேவன் இல்லையா? அவர் வார்த்தைகளை நிதானமாய் பேசணும், வார்த்தைகளை கவனமாய் பேசணும். என்னை கனம் பண்ணி நான் உம்முடைய தேவனாகிய கர்த்தரை பணிந்து கொள்ளும்படிக்கு என்னோடு கூட திரும்பி வாரும் என்றான். என் அன்பு தேவ ஜனமே, கர்த்தர் சவுளை புறக்கணித்ததற்கு முதல் காரணம் பாவம் உணர்த்தப்பட்ட பின்பும், பாவம் ஊழியரால் சுட்டி காட்டப்பட்ட பின்பும் மனம் திரும்பாதபடியால் தேவன் சவுளை தள்ளினார். நம்ம ஒண்ணு தேவன் கிடையாதுங்க, நம்ம ஒண்ணு தேவ தூதரும் கிடையாது, சாதாரண மனிதர்கள். அன்றாட வாழ்க்கையில அனுதினம் எவ்வளவோ தவறுகளை செய்கிறோம், ஆனா இந்த வசனம் நம்முடைய பாவத்தை சுட்டி காட்டும் போது, பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய பாவத்தை உணர்த்தும் போது, ஊழியக்காரர்கள் மூலமாய் பிரசங்கத்தின் வழியாய் நாம் செய்கிற தவறுகள் கண்டிக்கப்படும் போது தேவன் நம்மிடம் எதிர்பார்ப்பது மனம் திரும்புதலே. இந்த சவுல் மனம் திரும்பாதபடியால் தேவன் சவுளை தள்ளினார். மார்க் எழுதின சுவிசேஷம் 8:22-26 பார்ப்பீங்கன்னா, ஏசு மகாராஜா பெசாயிதா ஊருக்கு வந்தார். அப்பொழுது ஒரு குருடனை இயேசு கிட்ட கொண்டு வந்து அவரை தொடும்படி அவரிடத்தில் வேண்டிக் கொண்டார்கள். அவர் குருடனுடைய கையை பிடித்து அவனை என்ன செஞ்சாரா? கிராமத்துக்கு வெளியே அழைத்து கொண்டு போனார். ஏன் ஆண்டவர் அந்த கிராமத்தை விட்டு வெளியில் அழைச்சிட்டு போனார்? அந்த பெசாயிதா ஊர் மக்கள் குருடனை சுகமாக்குன்னு இயேசுட்ட கொண்டு வந்தா, இயேசு அங்கேயே தொட்டு சுகமாக்க கூடாதா? ஏன் ஆண்டவர் ஊரை விட்டு வெளியில கொண்டு வந்தார்? 26 பாருங்க, ஊரை விட்டு வெளியில கொண்டு வந்து அவனை தொட்டு அவனை சுகமாக்கி, அவர் அவனை நோக்கி, நீ கிராமத்தில் பிரவேசியாமலும் கிராமத்தில் இதை ஒருவருக்கும் சொல்லாமலும் இரு என்று சொல்லி அவனை வீட்டிற்கு அனுப்பிவிட்டார். அர்த்தம் புரியுதா? ஏன் பெசாயிதாவில் இருந்த குருடனை கர்த்தர் சுகமாக்கி, சுகமாக்கும் போதே பெசாயிதாவை விட்டு வெளியில் அழைச்சிட்டு போய் சுகமாக்கி, இனிமே நீ பெசாயிதாவுக்குள்ளே நீ போக கூடாது, அங்க போய் யாருக்கும் இதை அறிவிக்க கூடாதுன்னு சொல்லி ஏன் வீட்டிற்கு அனுப்புனார் தெரியுமா? மத்தேயு எழுதின சுவிசேஷம் 11:20-21, அப்பொழுது தமது பலத்த செய்கைகளில் அதிகமானவைகளை செய்ய கண்ட பட்டணங்கள் மனம் திரும்பாமற் போனபடியால் அவைகளை அவர் கடிந்து கொள்ள தொடங்கினார். அதில் ஒரு பட்டணம் எது? பெத்சாயிதாவே, உனக்கு ஐயோ, உங்களில் செய்யப்பட்ட பலத்த செய்கைகளை தீருவிலும் சீதோனிலும் செய்யப்பட்டு இருந்தால் அந்த பட்டணத்தில் உள்ளவர்கள் மனம் திரும்பி இருப்பார்கள். ஏன் ஆண்டவர் குருடனை ஊருக்கு வெளியில கொண்டு போய் சுகமாக்கி
இனிமே இந்த ஊருக்குள்ளே போகணும்னு தெரியுங்களா இந்த பெத்சாயிதாவுல நான் அநேக அற்புத அடையாளம் செஞ்சேன் ஆனா பெத்சாயிதா மக்களோ அற்புதத்தை பெற்றுக்கிட்டாங்க அதிசயத்தை பெற்றுக்கிட்டாங்க மனந்திரும்புங்கிற உணர்வு இல்ல ஒரு பட்டணம் மனந்திரும்பலங்கும் போது ஆண்டவர் சொல்றார் உனக்கு ஐயோ மனந்திரும்பாத அந்த பட்டணத்துக்குள்ள குருடனே நீ போக வேண்டாம் இன்னைக்கு கிறிஸ்தவர்களாகிய நம்ம ஆண்டவர்ட்ட அற்புதங்களையும் அடையாளங்களையும் தான் எதிர்பார்க்குறோமே ஒழிய மனந்திரும்பணும்னு நினைக்கிறோமா இன்னைக்கு எத்தனை கிறிஸ்தவர்கள் நாள் பார்க்குறவங்க நேரம் பார்க்குறவங்க ராசி பலன் பார்க்குறவங்க எத்தனை கிறிஸ்தவர்கள் பூனை குறுக்க போயிடுச்சு எத்தனை கிறிஸ்தவர்கள் செவ்வாய்க்கிழமையில் ஃபங்க்ஷன் வைக்கிறது இல்லை எத்தனை கிறிஸ்தவர்கள் யமகண்டம் ராசி பலன் பார்க்கிறது தேவன் சவுலை ராஜாவாய் இராதபடி புறக்கணித்த முதல் காரணம் அவன் பாவத்தை தேவன் சுட்டி காட்டின பின்பும் அவன் மனம் திரும்பாமற் போனபடியால் இனி அவன் எனக்கு வேண்டாம் என்று தேவன் ரிஜெக்ட் பண்ணினார் இரண்டாவதாக தேவன் ஏன் சவுலை தள்ளினார் தெரியுமா ரெண்டு சாமுவேல் ஒன்றாம் அதிகாரம் 24 வசனம் இப்ப சவுல் இறந்துட்டான் இப்ப தாவீது சொல்லுகிற வார்த்தை சவுலை குறித்து என்ன சொல்றாரு இஸ்ரவேலின் குமாரத்திகளே உங்களுக்கு இரத்தாம்பரத்தை சிறப்பாய் உடுப்பித்து உங்கள் உடையின் மேல் பொன் ஆபரணங்களை தரிப்பித்த சவுலுக்காக அழுது புலம்புங்கள் தேவ ஜனமே அர்த்தம் புரியுதா சவுல் இஸ்ரவேல் குமாரத்திகளுக்கு இரத்தாம்பரத்தை உடுப்பித்தா பொன் ஆபரணங்களை உடுப்பித்தா வசனத்தை உடுப்பித்தானா ஜபத்தை கற்றுக் கொடுத்தானா உபவாசத்தை அறிவித்தானோ ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு முதலிடம் கொடுத்தானோ புறம்பான வாழ்க்கைக்கு தான் முதலிடம் கொடுத்தான் தன் கையில் இருந்த இஸ்ரவேல் குமாரத்திகளுக்கு இரத்தாம்பரத்தை கொடுத்தான் பொன் ஆபரணங்களை கொடுத்தான் தேவனை தேட கற்றுக் கொடுத்தானா 40 வருடம் அரசாண்டு இருக்கிறான் தேவ ஆவியும் இறங்கி இருக்கிறார் தீர்க்க தரிசனமும் சொல்லி இருக்கிறான் தான் ஜனத்துக்கு தேவனை கொடுத்தானா உள்ளான மனுஷனை வாழ வைத்தானா வேதம் சொல்லுகிறது 1 13:3 சொல்லுகிறது நமது தேவனுடைய பெட்டியை திரும்ப நம்மிடத்திற்கு கொண்டு வருவோமாக சவுலின் நாட்களில் அதை தேடாதே போனான் தேவ ஜனமே தேவ ஆவி இறங்கின மனுஷன் தீர்க்க தரிசனம் சொன்ன மனுஷன் வார்த்தையே தேடவில்லை தேவனையே தேடவில்லை உபவாசத்தையே கூறிவிக்கவில்லை உள்ளான மனுஷனுக்கு முதலிடம் கொடுக்கல அவன் முதலிடம் கொடுத்ததெல்லாம் வெளியரங்கமான மனுஷன் இரத்தாம்பரம் பொன் கொடுத்தான் தேவனை கொடுத்தானா அதனால தேவன் பார்த்தாரு ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு முதலிடம் கொடுக்காத நீ எனக்கு வேண்டாம் என்று தள்ளினார் இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில நினைச்சு பாருங்க பிள்ளைக்கு படிப்பு படிப்புன்னு படிப்பா கொடுக்கிறோம் பெண் பிள்ளை ஆயிடுச்சுன்னா பவுனை சேர்க்கணும் பவுனை சேர்க்கணும் பவுனை சேர்க்கிறோம் காலாகலத்துல கல்யாணம் ஆகணும் காலாகலத்துல குழந்தை பிறக்கணும் என் பிள்ளைக்கு மெடிக்கல்ல இடம் கிடைக்கணும் மெடிக்கல் சீட்டு கிடைக்கணும் பரலோகத்துல இடம் கிடைக்குமா அதுக்கு புலம்பணுமா என் பிள்ளைக்கு பரலோகத்துல இடம் கிடைக்கணும் பாஸ்டர் அதுக்காக ஜெபிங்கன்னு சொல்லக்கூடிய எத்தனை திருச்சபை மக்கள் அந்த ஸ்கூல்ல சீட்டு கிடைக்கணும் அந்த காலேஜ்ல சீட்டு கிடைக்கணும் இப்படி மாப்பிள்ளை கிடைக்கணும் அப்படி பெண் அமையணும் நம்ம எதற்கு முதலிடம் கொடுக்கிறோம் பிள்ளைய படி 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 அங்க டியூஷன் இங்க டியூஷன் ஹிந்தி டியூஷன் அந்த டியூஷன் பிள்ளைய வேதவாசின்னு சொன்னோமா பிள்ளைய ஜபமன்னு சொன்னோமா பிள்ளைய வாரத்துல ஒரு நாள் உபவாசிக்கணும்னு கட்டு கொடுத்தோமா பிள்ளைக்காக புலம்பி அழுதோமா நம்மளும் சவுல போல தானே இருக்கிறோம் புள்ள நல்லா படிக்கலையே அழுகுறோம் பிள்ளைக்கு அந்த காலேஜ்ல இடம் கிடைக்கலையே அழுகுறோம்
பிள்ளைக்கு நல்ல growth இல்லையான்னு அழுவறோம். நம்ம புள்ள மக்கா இருக்கேன்னு அழுவறோம். என் புள்ள வசனத்தை வாசிக்கலையேன்னு அழுத பெற்றோர் இங்க உண்டா? என் புள்ள ஜெபமே பண்ண மாட்டேங்குதேன்னு அழுத பெற்றோர் இங்க உண்டா? புள்ளைக்கு சொல்லி கொடுத்துருக்கிறோமா ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை முக்கியம், மெடிக்கல்ல இடம் கிடைக்கணும், மெடிக்கல்ல இடம் கிடைக்கணும்னு எத்தனை சாகுறாங்க. பரலோகத்தில் இடம் கிடைக்குதா? என் பிள்ளைக்கு பரலோகத்தில் இடம் கிடைக்கணும், என் பிள்ளைக்கு பரலோகத்தில் இடம் கிடைக்கணும், என் பிள்ளையோட பேர் பரலோக புக்கில் இருக்கணும், ஜீவ புஸ்தகத்தில் இருக்கணும், நாங்கள் குடும்பமாக வருகையில் போகணும் புலம்பக்கூடிய எத்தனை பெற்றோர் சபையில் கர்த்தர் பார்த்தார். இஸ்ரேலுக்கு நல்ல நம்மளை சூப்பராக இரத்தாம்பரத்தை உடுத்துறல்ல, நல்ல பொண்ணு ஆபரணமெல்லாம் உடுத்தினியே, ஒரு நாளாவது 40 வருஷம் ஆளுகை செஞ்சுருக்கான், ஒரு நாளாவது ஜனத்துக்கு வசனத்தை கொடுத்தானா? கொடுத்தானா? அவங்க பைபிளில் இருக்கா? ஒரு நாளாவது உபவாசத்தை கூறுவித்தான்னு பைபிளில் இருக்கா? ஒரு நாளாவது தேவனை தேடுங்கள் என்று பறைசாற்றினதாக பைபிளில் இருக்கா? முடிவு என்ன தெரியுமா? சவுளுடைய தலையையே காணோம், கொண்டுட்டு போயிட்டானுங்க. வாழ்க்கையில் ரொம்ப முக்கியம் ஆவிக்குரிய ஜீவியம். விதவிதமாக ட்ரெஸ் இருக்கோ இல்லையோ, விதவிதமாக போடுறதுக்கு நகை இருக்கோ இல்லையோ, சொந்த வீடு இருக்கோ இல்லையோ, கார் இருக்கோ இல்லையோ, நமக்கு தேவை பரலோக ராஜ்யம். படிப்பை விட முக்கியம் பரலோக ராஜ்யம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆண்டவர் பார்த்தாரு, சீ சீ சீ, இவன் என்ன இவன்? உனக்கு தீர்க்க தரிசன வரத்தை கொடுத்து, ஆவியானவரை கொடுத்து, என் ஜனத்துக்கு வசனத்தை கொடு, உபவாசத்தை சொல்லு, என்னை தேட வையினா இரத்தாம்பரத்தையும் பொன்னையுமா கொடுக்குற? நீ எனக்கு வேண்டாம் என்று தேவன் தள்ளினார். மூன்றாவதாக ஏன் தள்ளினார் தெரியுங்களா? 1 Samuel 28:15-18 நீங்கள் பார்ப்பீங்கன்னா, இப்போ ஆண்டவர் சவுல்கிட்ட பேசுகிறதே நிப்பாட்டிட்டார், தேவன் சவுல்கிட்ட பேசுகிறதே நிப்பாட்டிட்டார், சொப்பனங்கள் வழியாகவோ தீர்க்க தரிசனங்கள் வழியாகவோ ஊழியர் வழியாக பேசுகிறதையுமே நிப்பாட்டிட்டார், ஊரையும் தும்மையும் பிரசங்கத்தின் வழியாக பேசுகிறதையும் நிப்பாட்டிட்டார் ஆண்டவர். இப்போ யுத்தத்துக்கு பெலிஸ்தேர் வந்துட்டாங்க. இவன் அழைப்பே என்ன? ராஜாவாகிறதுக்கு முன்னாடி அழைப்பு என்ன? இவன் என்னுடைய ஜனத்தை பெலிஸ்தேரின் கைக்கு நீங்கள் ஆக்கி ரட்சிப்பான்னு சொன்னாரு. கோலியாத்த கொண்டு ஒளிகிறானையே, ஒரு கோலியாத்து பெலிஸ்தேரின் கைக்கு நீங்கள் ஆக்கி ரட்சிக்கதான் அபிஷேகம் அழைப்பு, ஆனா ஒரு கோலியாத்து நிக்கிறான், எல்லாம் சவுளுக்கு கீழே தான் இருக்கிறான். ஹைட்டு அபிஷேகமும் இருக்கு, அழைப்பும் இருக்கு, அதிகாரமும் இருக்கு, வரமும் இருக்கு. பெலிஸ்தேரை கொண்டு ஒளிகிறான் பார்த்தீங்களா ஆண்டு, அதனால் விட்டுட்டார். இப்போ பெலிஸ்தேன் யுத்தத்துக்கு வந்துட்டான். இப்போ பாருங்கள், குறி சொல்கிற பொண்ணை தேடிட்டு ஓடுறான். ஒரு நாளில் சவுல் குறி சொல்கிறவங்களே என் தேசத்தில் இருக்கக்கூடாதுன்னு சொன்னவன் இப்போ ஆண்டவர் பேசலைன்னு குறி சொல்கிற பொண்ணை தேடிட்டு போகிறான், மாறுவேடம் போட்டுக்கிட்டு போகிறான். ராஜான்னு தெரிஞ்சா அந்த குறி சொல்கிற பொண்ணே சொல்ல மாட்டான்னு மாறு வேடத்தில் போகிறான். அவன் வீட்டுக்கு போய் கொஞ்சம் சாமுவேலை எழுந்து வர சொல்லுங்கிறான். அப்போ சாமுவேலுடைய ஆவி வருது. அப்போ சொல்கிறான் பாருங்கள், 15 பின்பகுதி, தேவன் என்னை கைவிட்டார். என்னவா? ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு முதலிடம் கொடுக்காத பட்சத்தில் தேவன் நம்மளை கைவிட சான்சஸ் இருக்குது. நம்ம மனம் திரும்பாத பட்சத்தில், தேவனுடைய வார்த்தையை புறக்கணிக்கிற பட்சத்தில் தேவன் நம்மளை கைவிட சான்சஸ் இருக்குது. என்ன சொல்கிறான்? தேவன் என்னை கைவிட்டார், அவர் தீர்க்க தரிசிகளாவது சொப்பனங்களிலாவது எனக்கு மறு உத்தரவு அருளுகிறது இல்லை, ஆகையால் நான் செய்ய வேண்டியதை நீர் எனக்கு நீ எனக்கு சொல்லுன்னு சொல்றான். 18th verse பாருங்க, தாமுவேலுடைய ஆவி சொல்லுது, நீ கர்த்தருடைய சொல் கேளாமல் அமலேக்கின் மேல் அவருக்கு இருந்த கோபத்தின் உக்கரத்தை தீர்க்காமலும் போனபடியால் கர்த்தர் இன்றைய தினம் உனக்கு இந்த பிரகாரமாகவே செய்தார். என்ன சொன்னான் தெரியுங்களா? சாமுவேலுடைய ஆவி என்ன சொன்னுச்சு தெரியுமா? கர்த்தர் ஏற்படுத்தின நோக்கத்தை நீ நிறைவேற்றாதபடியால் தேவன் உன்னை புறக்கணித்தார். கர்த்தர் கொடுத்த திட்டத்தை நிறைவேற்றாத பட்சத்தில்
கர்த்தருடைய சித்தத்தை நிறைவேற்றாத பட்சத்தில் கர்த்தர் தன்னை ஏற்படுத்தின நோக்கத்தை நிறைவேற்றாது போனபடியால் தேவன் உன்னை கைவிட்டார். அதனால பெலிஸ்தியரை உன் ஜனத்தை இஸ்ரவேல் ஜனத்தை பெலிஸ்தரின் கையில் ஒப்புக்கொடுத்துவாரு, நாளைக்கு இந்நேரத்தில் நீ செத்து போயிருவ. எப்படி செத்தாந்துறீங்களா? சவுலுக்கு தலையே கிடையாது தெரியுமா? தலையை சூசைட் பண்ணிட்டான். தலையை வெட்டி கொண்டு போய் எங்கேயோ ஒரு கோயிலில் போட்டான். சாவுக்கு வரவங்க எதை பார்க்க வருவாங்க? முகத்தை பார்க்க வருவாங்க. சவுலுக்கு முகமே கிடையாது, சவுலுக்கு தலையே கிடையாது, வெறும் முண்டம். அந்த முண்டத்தையும் அடக்கம் பண்ணாங்கன்னு போட்டிருக்கா, தகனம் பண்ணாங்கன்னு போட்டிருக்கா? சவுலை தகனம் பண்ணிட்டாங்க. சவுலே உன் மகன் எங்க? சவுலே ஏன் உன்னை தேவன் கைவிட்டார்? ஏன் தலையற்ற நில? ஏன் தள்ளிவிடப்பட்ட நில? ஏன் முகமற்ற நில? ஏன் உனக்கு அவல நில? தேவனுடைய வார்த்தையை புறக்கணித்தபடியால், தேவனுடைய திட்டத்தை நிறைவேற்றாதபடியால், ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு முக்கியத்துவம் கொடுக்காதபடியால் கண்களை மூடுவோம். தேவனே, ஏன் எங்களை என்றென்றைக்கும் தள்ளிவிடுகிறீர்? மனம் திரும்பா வார்த்தையை புறக்கணித்து தேவன் உணர்த்தின பின்போம் மனம் திரும்பாதபடியால், ஆவிக்குரிய ஜீவியத்தை விட உலக வாழ்க்கைக்கு முதலிடம் முக்கியத்துவம் கொடுத்தபடியால், தேவன் சொன்ன திட்டத்தை நிறைவேற்றதை விட தான் நினைச்சதையே செய்தபடியால் தேவன் சவுலை தள்ளிவிட்டார். நம்மளை ஆண்டு தள்ளிடக்கூடாது, அவருடைய வருகையில் நம்மளை தள்ளிடக்கூடாது. உன் ஜெபம் எனக்கு வேண்டான்னு தள்ளிடக்கூடாது. நீ செய்கிற ஊழியம் எனக்கு வேண்டான்னு ஆண்டு தள்ளிடக்கூடாது. நீ செலுத்துகிற தசம பாகமும் எனக்கு வேண்டாம், நீ செலுத்துகிற காணிக்கையும் எனக்கு வேண்டான்னு தேவன் நம்மளை தள்ளிடக்கூடாது. தேவன் இஸ்ரவேல் சபையை தள்ளிவிட்டார். தேவன் முதல் ராஜாவை தள்ளிவிட்டார். ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, இனிமே உங்கள் வார்த்தையின்படி வாழ ஒப்பு கொடுக்குறப்பா, ப்ளீஸ் நம்மளை ஆண்டு தள்ளிடக்கூடாது. சபையே, அக்னி கிறிஸ்தவ தேவ சபையே, இதில் டிவியில் பார்க்குற என் ஜனமே, ஆன்லைனில் பார்க்குற என் ஜனமே, உங்களை ஆண்டவர் தள்ளிடக்கூடாது. உன் ஜப எனக்கு வேண்டாம், உன் காணிக்கை எனக்கு வேண்டாம், உன் தசம பாகம் எனக்கு வேண்டாம், உன் ஊழிய எனக்கு வேண்டாம்னு தேவன் நம்மளை தள்ளிடக்கூடாது. இன்னைக்கு ஒப்பு கொடுங்க. ஆண்டவரு, இந்த வார்த்தையின்படி வாழ என்னை ஒப்பு கொடுக்கிறப்பா. நீங்கள் சொன்னதை செய்வா ஆண்டவரு, உங்கள் வார்த்தைக்கு இனிமேல் கீழ்படிவா ஆண்டவரு, இனிமேல் நான் அப்படியெல்லாம் நடந்துக்க மாட்டான் ஆண்டவரு, இனிமேல் வார்த்தையை மீறி ஒரு காரியத்தை செய்ய மாட்டான் ஆண்டவரு, இனிமே உங்க வார்த்தைக்கு கீழ்படியாம போக மாட்டான். உங்க வார்த்தையின்படி வாழ என்னை ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே. இரண்டாவது, ஆண்டவரே நானோ பூமிக்குரிய வாழ்க்கைக்கே முதலிடம் கொடுத்துட்டேன். ரத்தாமரம், பொண்ணு, வீடு, வேலை, படிப்பு, பணம், திருமணம், குழந்தை, மெடிக்கல் சீட், மெடிக்கல் சீட், மெடிக்கல் சீட். நானும் சவல போல என் பிள்ளையோட படிப்புக்காக தான் ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்துட்டான். ஒரு வேலைக்கு தான் முக்கியத்துவம் கொடுத்துட்டேன். பணம், 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 பதவி, 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 பதவி. ஜப சரியா நான் பண்ணலப்பா, ஜப நேரம் எனக்கு கிடையாது, நான் சரியா ஜபிக்கல, சரியா வேதம் வாசிக்கல, சரியான உபா வாசிக்கல. நானும் கூட சவுல போல வெளி வாழ்க்கைக்கு தான், வெளியரங்கமான புறமான மனுஷனுக்கு தான் முக்கியத்துவம் கொடுத்துட்டு என்னை மன்னிங்க ஆண்டவர், என்னை தள்ளிடாதீங்க. மூன்றாவது, தேவ திட்டத்தை நிறைவேற்றாம ஓடுறீங்களா? தேவ சித்தத்தை செய்யாம ஓடுறீங்களா? இன்னைக்கு ஒப்பு கொடுங்க. நீங்க என்னை எந்த நோக்கத்தோடு ரட்சித்தீங்களோ, எந்த திட்டத்தில் நான் நிற்க நீங்க விரும்பினீங்களோ, அதுக்கு என்னை ஒப்பு கொடுக்குற, என்னை நீங்க தள்ளிடுறாதீங்கப்பா, என்னை நீங்க தள்ளிடுறாதீங்க.
வருகையில என்ன தள்ளிராதீங்க ஐயோ வருகையில தள்ளி விடுறத போல பயங்கரமான ஆபத்து வேற ஒன்றுமே கிடையாது என்ன தள்ளிராதீங்க ஆண்டவரே குடும்பமாய் பரலோகத்து வர கிருபை செய்யுங்க இயேசுவின் நாமத்தில் ஆமென் ஆமென் காட் bless you காட் bless you இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ஆசீர்